நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 மேலும் வந்தது ஒரு குட் நியூஸ். விடாமல் சிக்ஸ் அடிக்கிறார்களே. சென்னை கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் வரும் டிசம்பர் மாதம் மேலும் சில பயனாளிகளுக்கு பணம் அளிக்கப்படும் என்று அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் 27/3/2023 அன்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மகளிர் உரிமை தொகை குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு வெளியிட்ட அறிக்கையில், குடும்பத்திற்காக வாழ்நாள் முழுவதும் ஓயாமல் உழைக்கும் குடும்பத் தலைவர்களுக்கு 12,000 உரிமை தொகை வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமானது பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி, வாழ்க்கை தரத்தை உயர்த்தி, சமூகத்தில் அவர்கள் சுயமரியாதையோடு வாழ்வதற்கு வழிவகுக்கும் உரிய நோக்கம் கொண்டது. தருமபுரி மாவட்டம் தொப்பூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்ட பயனாளிகள் விண்ணப்பங்களை பதிவு செய்யும் முகாம்களை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் 27/7/2023 அன்று தொடங்கி வைத்தார். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இணைந்து கொள்ள 1,63,000 பெறப்பட்ட நிலையில் 1,06,50,000 விண்ணப்பங்கள் தேர்வு செய்யப்பட்டன. தமிழ்நாட்டில் வரலாற்று சிறப்புமிக்க பெரிய திட்டமான கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பேரறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்தநாளான 15/9/2023 அன்று காஞ்சிபுரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 1,06,50,000 மகளிர் மாதந்தோறும் 1,000 பெற்று பயன்படும் வகையில் தொடங்கி வைத்தார். மேலும் கலைஞர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் முகாம்கள் விண்ணப்பித்து கள ஆய்வு நிலவையில் இருந்த விண்ணப்பங்கள் இறுதி செய்யப்பட்டு தற்போது புதிதாக 7,35,000 பயனாளிகள் ஏற்கனவே வழங்கப்பட்ட 1,06,50,000 பயனாளிகளுக்கும் சேர்த்து 1,13,84,300 மகளிருக்கு நவம்பர் மாதத்திற்கான உரிமை தொகையினை 10/11/2023 முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டார். அதன்படி இவர்களுக்கும் சேர்த்து பணம் வழங்கப்பட்டது. இந்த நிலையில்தான் இந்த திட்டம் தொடர்பான இன்னொரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் வரும் டிசம்பர் மாதம் மேலும் சில பயனாளிகளுக்கு பணம் அளிக்கப்படும் என்று அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அதன்படி இந்த திட்டத்தில் மீண்டும் சேர 11.8 லட்சம் பேர் மறு விண்ணப்பம் கொடுத்துள்ளனர். அக்டோபர் இறுதி வரை இவர்கள் கொடுத்தனர். இதில் விடுபட்டவர்கள் விண்ணப்பங்கள் மீண்டும் பரிசீலனை செய்யப்படுகிறது. இந்த விண்ணப்பங்கள் ஆய்வு செய்யப்பட்டு உள்ளன. அவை ஆய்வு செய்யப்பட்டு கூடுதலாக மேலும் சில திட்டத்தில் சேர்க்கப்படுள்ளனராம். தகுதியான நபர்கள் சேர்க்கப்படுள்ளனர். அவர்களுக்கு அடுத்த மாதம் முதலே பணம் வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. மேலும் பணம் வழங்கும் தேதியான 15ஆம் தேதியில் மாற்றம் செய்யப்படலாம் என்று கூறப்படுகிறது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.